அன்பான வணக்கம். இப்போ எப்படி காரா பூந்தி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் அந்த ஸ்நாக்கை. அதுக்கு வேண்டியதெல்லாம் வந்து கடலை மாவு மட்டும்தான். கடலை மாவு இப்போ கொஞ்சம் உப்பு எடுத்துருக்கேன் நான், உப்பு முன்னாடி போட்டுக்கலாம். நம்ம மிளகாத்தூள் வந்து கடைசியில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பூந்தி கரண்டி வேணும் நமக்கு பூந்தி பண்ணுறதுக்கு. அதனால் வந்து இது நிறைய நீங்கள் வந்து எல்லா கடையிலையும் கிடைக்கும், உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் அதை வாங்கிடலாம். இந்த மாதிரி நல்லா பெருசாக ஒரு பூந்தி கரண்டி வாங்கி வச்சுக்கோங்க. எப்பவுமே வந்து எண்ணெயில் பொறிக்கிறது எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் மாவில் ஏதாவது பார்ட்டிகல்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு சலிச்சிக்கிறது பெட்டர். அப்போ தான் வந்து நமக்கு எண்ணெயில் போடும்போது எதுவுமே வெடிக்காமல் தெரிக்காமல் இருக்கணும்லாம். அது ஒரு ஜல்லடையில் போட்டு நீங்கள் ஈஸியாக சலிச்சிக்கணும் மாவை. இப்போ இந்த மாவில் வந்து நம்ம தண்ணி கலக்க போகும். நான் வந்து முக்கால் கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸ் மாவுக்கு. கரெக்டாக இது இருக்கணும். இது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்தே வாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு எதுவும் வந்து பார்ட்டிகல்ஸ் வரக்கூடாது. நல்லா குண்டு குண்டு லம்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் நல்லா கட்டிப்படாமல் கலந்துனே வரணும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு கிளாஸுக்கு முக்கால் கிளாஸ் தண்ணி கரெக்டாக ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நேரம் தொடர்ந்து கலரணும், இல்லைன்னா வந்து இது கொஞ்சம் இந்த மாதிரி கட்டி ஆகும். கட்டி இல்லாமல் நல்லா கலரி விடுங்க. அப்படியே கரைக்கும் போது தேவையான உப்பு போட்டுக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதுக்கு மாதிரி போட்டுக்கோங்க. அப்படியே கலரும் போது நம்ம என்ன பண்ணணும் வந்து, நான் இங்கே எண்ணெய் வந்து கொதிக்க வச்சுருக்கேன். அந்த எண்ணெயை வந்து நம்ம ஒரு கரண்டி வந்து லேஸ் போட்டுக்கோங்க. அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். மாவு நல்லா நான் கரைச்சிட்டேன் பார்த்தீங்கன்னா. இப்போ இந்த பாத்தில் இருக்குது, நல்லா கரைஞ்சிருக்கு. கரெக்டாக நம்ம ஒரு கப் மாவுக்கு வந்து முக்கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டா கரெக்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டா கரெக்டாக இருக்கும். இது வந்து நம்ம இதில் நல்லா ஊற்ற போகிறோம் நம்ம. அதனால் வந்து நீங்கள் நல்லா ஒரு பெரிய கரண்டி எடுத்து நம்ம அதில் ஊற்றலாம். நம்ம இப்போ ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ரொம்ப கிளியராக இருக்கணும். நம்ம போட்டதுக்கு அப்புறமா உடனே நம்ம இதை கழுவி எடுத்து வச்சுக்கணும். அடுத்த ட்ரிப்பு அதிலே போடக்கூடாது. கழுவி ரெடி எடுத்து வச்சுனா அழகாக வந்து நமக்கு பால்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக வந்து விழும். அதனால் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பக்கத்தில் ஒரு டிஷ்யூ எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து கரண்டி காய நல்லா கழுவிட்டு அடுத்த ட்ரிப் போட்டுக்கலாம். இதை வந்து எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கேன். அது இல்லாமல் ஆயில் வந்து நல்லா கொதிக்குது. நல்லா கொதிச்ச அப்புறம் தான் வந்து நம்ம இது காரா பூந்திக்கு போடணும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து பெரிய குழி கரண்டியாக வந்து கரண்டி ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கோ அம்மாவை. அதுக்கப்புறமா இந்த கரண்டி இது மேலே காட்டி ரொம்ப தூரமாக இது போடுவேன்னா கொஞ்சம் கிட்ட வச்சுக்கோங்க. நம்ம கரண்டி மேலே வந்து தேய்ச்சி விடக்கூடாது. அப்போ தான் வந்து அது குட்டி குட்டியாக அழகாக வந்து அதே பால்ஸாக வரும். ஆனால் பட் நம்ம கரண்டியை வந்து ஷேக் பண்ணலாம் கொஞ்சம். எல்லா இடத்துலையும் எண்ணெயில் போடுற மாதிரி வச்சு பண்ணுங்க. இதெல்லாம் லேஸாக வந்து நம்ம டேப் பண்ணலாம். மேலே ஸ்பூனையோ கையோ விட்டு மேலே கலராதிங்க. ஸோ இது கரெக்டாக ஆகிடுச்சு. நம்ம அதுக்குள்ளே வந்து இதை கழுவி எடுத்துக்கலாம் கரண்டியை. அது வந்து நல்லா வேகுது. நம்ம கரண்டி ரெடி பண்ணிட்டேன் நான். இது வந்து கார பூந்தி வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் நம்ம ஒரு கரண்டி ரெடியாக வச்சுக்கிட்டு திருப்பி போடலாம். கொஞ்சம் கலரி விடலாம். எல்லா பக்கமும் நல்லா வேகட்டும். கொஞ்சம் சிவக்க வந்தோன்னே நம்ம எடுத்துடலாம். நம்ம வந்து இதே வந்து நம்ம ஸ்வீட் லட்டு பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்துடணும். பட் நம்ம இந்த மாதிரி கார பூந்தி பண்ணும்போது வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் விட்டு எடுக்கலாம். அப்போ நல்லா வந்து ஒரு மாதிரி முறுமுறுன்னு இருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் சிவக்க வரட்டும். நான் நல்லா இடத்துல கலரி விட்டுருவோம். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. அதனால் எண்ணெய் நிறுத்திடுங்க. சரி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா அழகாக வந்து பால்ஸ் பால்ஸாக ரவுண்ட் ரவுண்டாக வந்திருக்கு. நீங்கள் போட்டு மேலே தேய்ச்சிங்கன்னா வந்து அது நீட் நீட்டாக குச்சி குச்சியாக ஆகிடும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ரவுண்டாக எடுத்துக்காங்க. ஸோ இதே மாதிரி நம்ம மாவு இந்த எல்லா மாவையும் வந்து நம்ம பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இன்னொரு போட்டுக்கலாம். ஸோ மாவு மேலே ஊற்றுங்க. வேறு எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதுவே போயிட்டோம். இந்த மாவுலேயும் நம்ம உப்பு போட்டிருக்கோம். சில பேர் வந்து கடைசியில் உப்பு போட்டு கலருவாங்க மிளகாத்தூள் போடும்போது. அப்படியும் பண்ணலாம். பட் இப்படி பண்ணும்போது நல்லா உப்பு இறங்க வரும். ஸோ நம்ம வந்து கார பூந்தி போட்டு எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து வேர்க்கடலை போடுறோம். வேர்க்கடலையும் போட்டுருங்க. அப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ் போட போகிறோம். இந்த டைமில் வந்து நீங்கள் கருவேப்பிலை நிறைய சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்தா நல்லாயிருக்கும்.
இப்போ கருவேப்பிலையை கிடைக்கிறது கஷ்டம், இப்போ என்கிட்ட இல்லை, அதனால் நான் இன்றைக்கி போடல. ஆனால் மேலே நீங்கள் கருவேப்பிலை செஞ்சுட்டா நல்லாயிருக்கும். இதில் நான் வந்து இது லேசாக வந்து பருப்பட்டோம், அந்த ஆயில் நல்லா எதுவுமே சூடாக இருக்குது, அதனால் அதே போட்டுட்டு அதை எடுத்துடலாம். ஸோ அவனோட கார பூந்தி வந்து ஃப்ரை பண்ணது ரெடியாக இருக்குது, நல்லா அழகாக முத்து முத்தாக வந்திருக்கு. நல்லா இது கூட வந்து நம்ம இங்கே கேஷ் நட்ஸும் நல்லா முந்திரி பருப்பும் வேர்க்கடலையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம. இந்த டைமில் நீங்கள் பசங்களுக்கு கொடுக்கணும்னா இதே மாதிரி கொடுத்துடலாம், அப்படியே காரம் இல்லாமல். இது வந்து நம்ம நல்லா காரத்தோடு சாப்பிட்டு நல்லாயிருக்கும், அப்படி தான் கடையிலே விற்பாங்க. நல்லா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்கள் பசங்களுக்குலாம் யாருக்கும் கொடுக்க போகுதில்ல, அப்படியே யூஸ் பண்ண போகிறீங்கன்னா மாவு கலக்கும் போதே கூட நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் போட்டு கலந்துக்கலாம். ஸோ மிளகாய்த்தூள் எவ்வளோ வேணுமோ உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. அது கூட பூந்தி அப்படியே வந்து கொட்டலாம். நல்லா ஒரு கிளாஸ் பண்ணணும், அது நிறைய வந்துட்டு நமக்கு இந்த பவுல் ஃபுல்லாகவே நமக்கு நல்லா காரம் பூந்தி வருது. நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். சத்தத்தை தெரியும் உங்களுக்கு, நல்லா அது மொறுமொறுன்னு இருக்குன்ட்டு. இந்த டைம் நல்லா கருவேப்பிலையும் போட்டிங்கன்னா நல்லா ஒரு க்ரீன் கலரும் கொடுக்கும், நல்லா ஒரு காம்பினேஷன் இருக்கும். அதில் மிளகாத்தூள் வந்து நல்லா அடியில் இருக்குது, நம்ம கொஞ்சம் போட்டு நல்லா குலுக்கிடலாம். நல்லா வந்து கையை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம், உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய போட்டால் ரொம்ப காரமாகிடும். பட் கார பூந்திக்கு வந்து கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும், டேஸ்ட் அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து சப்புன்னு இருக்கும், அதனால் கொஞ்சம் மிளகாத்தூள் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா அந்த ஒரு ரெட் கலர் வரும், அப்போ தான் வந்து அது கார பூந்தி மாதிரி நல்லாயிருக்கும். சரி, பார்த்தீங்கன்னா நல்லா வீட்டிலே பண்ணிட்டோம், நல்லா கடையில் விற்கிற மாதிரி இருக்குது. நல்லா ஒரு கேஷ் நட்ஸு அது கூட வேர்க்கடலை நல்லா சேர்த்து நல்ல ஒரு கார பூந்தி ரெடி ஆகிடுச்சுடா. ஸோ நான் வந்து இப்போது ஒரு ஆட்டை கடையில் வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா ஃபில் பண்ணி வச்சுட்டு நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம். கெஸ்ட் வந்தால் கூட நீங்கள் வந்து நல்லா ஷேர் பண்ணலாம். இது வந்து ரொம்ப ப்ரௌடாக இருக்கலாம், நம்மளே வந்து வீட்டில் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இது நம்ம கடையில் பண்ணதை விட ஆக்சுவலாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள் சீக்கிரமாகவே. இதை கொஞ்சம் எடுத்து நீங்கள் எவ்வளோ கன்சியாக இருக்குன்னுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு அமுக்கி காட்டுறேன். ஸோ நல்லா மொறுமொறுன்னு இருக்குது, அது வந்து நல்லா நம்ம மூடி வச்சுருந்தோம், நல்லா அதோடைய அந்த மொறுமொறுப்பு தன்மை வந்து நல்லா ரிட்டர்ன் ஆகும். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சீக்கிரமாகவே. உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.